ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் பொழுதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுதும் உனது கண்களின் எதிரே நான் உனக்கு முன்னால் தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். நீ செய்யும் ஒரு வேலையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் இல்லாத இடமில்லை, நான் இல்லாத திசையில்லை. நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள். நீ காண்கின்ற யாவும் என் வடிவிலே காண்கின்றாய். ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் ஏதோ ஒரு உருவில் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகின்றது. ஆம், எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்பொழுது நான் உன்னுடன் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்து கொள்வாய். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இவ்வுலகில் எதுவும் இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்காதே. நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை மறக்கக்கூடாது. அன்பு குழந்தையே, நீ நினைப்பது கிடைக்கும். என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும், நிச்சயம் நிகழும். மனம் நொறுங்கி உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கவலைகளுடன் நிற்கதியாய் நிற்கின்ற அளவுக்கு உன் மனதில் உள்ள மன அழுத்தங்கள் உன் அப்பா என்னால் எப்படி உணராமல் இருக்க முடியும்? அனைத்திற்கும் ஒரே பதில், நிச்சயம் எல்லாம் மாறும். கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கொள். அமைதியாக நம்பிக்கையோடு காத்திரு. விரைவில் உன் எண்ணங்கள் யாவும் பூர்த்தியாகும். உன் வாழ்க்கை வண்ணமயமாய் மாறி என் அருளாசி மழையாய் பொழியப் போகிறது. இது நிச்சயம் உண்மை. நான் இல்லாத இடம் எங்கும் இல்லை. என்னை வணங்கியவரை நான் கைவிட்டதும் இல்லை. என் அன்பு குழந்தையே,